வெல்கம் பேக் டு சென்டாக் சேனல். இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். மாடல் சென்டென்சஸ், சின்ன சின்ன எக்ஸசைசஸோட பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஐ அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு எப்படிலாம் சென்டென்சஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கிராமரோட அவுட்லைனை மட்டும் வச்சு பார்த்தோம். கிராமரில் ரொம்ப இன்டீரியராக இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளனேட்டிவாலாம் போகாமல் அவுட்லைனை மட்டும் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஹி அப்படிங்கிற வேர்டை பார்க்க போகிறோம். ஹி அப்படின்னா தமிழில் அவர் இல்லைன்னா அவன், ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தான். ஹி ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவர் ஒரு மாணவர். ஹி சிங்குலராக இருக்கிறதுனால ப்ரெசன்ட் ஃபார்மில் இஸ் வரும். ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட், அவர் ஒரு மாணவராக இருக்கிறார். ஹி இஸ் அன் அசிஸ்டன்ட், அவர் ஒரு அசிஸ்டன்ட். இந்த ரெண்டு சென்டென்சஸும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இஸ் வந்திருக்கு. இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ். ஹி வாஸ் எ ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர், போன வருஷம் அவர் ஒரு மாணவராக இருந்தார். இப்போ இல்லை, இப்போ அவர் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஹி வாஸ் எ ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர். ஹி வாஸ் எ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார். இப்போ இல்லை. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸை, தட் இஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸை டைரக்டாக ஹீ பக்கத்தில் வச்சு பார்க்க போகிறோம். ஹீ கோஸ் டு டெம்பிள், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஹீ ஷி இட்டு சிங்குலர் நவுன் சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். ஸோ ஹீ கோஸ் டு டெம்பிள், இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வெர்போட இஎஸ் இல்லைனா எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேர்டு, தட் இஸ் இந்த வெர்பு கோ அப்படிங்கிறதுனால இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஹீ ஈட்ஸ் அன் ஆப்பிள், அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு. ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால ஈட்டோட எஸ் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹீ டிரைவ்ஸ் எ கார். ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் ஃபார்ம், ஹீ ஸ்போக் டு ஹிம். ஸ்பீக் அப்படிங்கிறது பேசுறது, ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்போக். ஹி ஸ்போக் டு ஹிம், அவர் அவர்கிட்ட பேசினார். ஹி டைரக்டட் எ மூவி, அவர் ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹீ சிங்குலராக இருக்கிறதுனால ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஹீ ஹேஸ் எ கார், அவர்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஹீ ஹேஸ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க், அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹீ ஹேஸ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். ஹீ ஹேஸ் ஃபைவ் பேக்ஸ், அவர்கிட்ட ஃபைவ் பேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் டூ சென்டென்சஸ் ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஹி ஹேட் அ ப்ராப்ளம், அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவர் ஒரு ப்ராப்ளமில் இருந்தார், ஒரு பிரச்சனையில் இருந்தார். ஹி ஹேட் அ குட் டிரைவர், அவர்கிட்ட ஒரு குட் டிரைவர் இருந்தார், பட் இப்போ அவர் இல்லை. ஸோ வெர்பு எப்போ படித்தாலும், தட் இஸ் டிக்ஷனரியில் பார்க்குறப்ப, மீனிங் பார்க்குறப்ப, அதோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும். கிவ் அப்படின்னா கொடுக்கறது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேவ், பாஸ்ட் பார்ட்டிசிபல் கிவன். ஈட், ஏட், ஈட்டன். ஹி ஹாஸ் கிவன் அன் ஐடியா, அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஜஸ்ட் நோ இப்போ தான் கொடுத்தாரு. ஹி ஹாஸ் ஈட்டன் ஹிஸ் ஸ்நாக்ஸ், அவர் எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டாரு. ஹேஸ் யூஸ் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஹேஸுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்பு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஹேஸ், ஹாவ் ரெண்டுக்கு அடுத்து வர்றப்ப அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஹேட் டேக்கன் ஆல் த லக்கேஜ், இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அவர் கவரை ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணார். ஹீ ஹேட் ரிமூவ் த கவர் அண்ட் டிஸ்பிளேட். ஐ வர்றப்ப டூ வரணும், ஹீ வர்றப்ப டஸ் வரணும். ஹீ டஸ் நாட் கம், ஹீ டஸ் ஆல் த ஒர்க்ஸ், அவர் எல்லா ஒர்க்கையும் பார்த்தார். ஹீ டஸ் நாட் அரைவ், அவர் வரல. ஸோ டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அதோட பாஸ்ட் ஃபார்ம் டிட். ஹீ டிட் நாட் கம், அவர் வரல. ஹீ டிட் நாட் ஆஸ்க், அவர் கேட்கல. ஸோ டிட் பாஸ்ட் ஃபார்ம், டூ அண்ட் டஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். டஸ் வந்து ஹீக்கு மட்டும் வரும், சிங்குலர் நவுனுக்கும் டஸ் வரும், ப்ளூரல் நவுனுக்கு டூ வரும். அவராகவே அப்படிங்கிறதுக்கு ஹிம்செல்ஃப், ஹீ கம்ப்ளீட்டட் ஹிம்செல்ஃப் ஆல் த ஒர்க்ஸ், அவர் அவராகவே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஹீ டேக்ஸ் ஹிஸ் பேக் அண்ட் லீவ்ஸ், அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு அவர் வெளியே போயிட்டாரு, லீவ்ஸ்.
கிராமரில் சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் பார்த்து, தட் இஸ் அவுட்லைனை மட்டும் பார்த்து, ஹீ அப்படிங்கிற வேர்டை வச்சு சென்டென்சஸ் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.